Praise be to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிறவர்கள் அன்பின் பரமதகப்பனே, இந்த கிருபையான காலை வேளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து போக கர்த்தர்களுக்கு உதவி செய்யுங்க. உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே, போதுமே, எந்த நாளிலுமே என்னிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமேசம் அழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமேசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஏசு போதுமே, போதுமே, ஏசு போதுமே, போதுமே, எந்த நாளிலுமே என்னில இளமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. எனக்கருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். பிரியமானவர்களே, ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 50:4 நாம் வாசிக்க கேட்போம். இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நமக்கு எப்படிப்பட்ட கல்விமானின் நாவு அவசியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தினுடைய படிப்பு, பதவி, செல்வம் இவைகளை தேடி தேடி இளைத்தடைந்தவர்களுக்கு பாடம் சொல்லித் தருவதற்காக அல்ல. மெய்தேவனாகிய ஆண்டவரை அறியாமல் தங்களுக்கு தெரிந்த எல்லாவற்றையும் வணங்கி தோற்று போய் பக்தியில் இழைப்படைந்து இனி தெய்வமே இந்த பக்தியே எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்பவர்களின் மனதை திடப்படுத்துவதற்காக கர்த்தர் நமக்கு தருகின்ற கல்விமானின் நாவை நாம் காலையில் எழுந்து அவரை தேடி அதை நாம் பெற்றுக்கொண்டு இப்படிப்பட்ட ஜனங்களின் மத்தியிலே, இழைப்படைந்த ஜனங்களின் மத்தியிலே நாம் செயல்பட வேண்டும் என்று வேதம் நமக்கு இன்றைக்கு நமக்கு அறிவுறுத்துகிறது. இன்றைய சாட்சியில் சிலைகளை செய்து செய்து குடும்பத்தை முற்றிலுமாய் இழந்த ஒரு சிற்பாசாரிய சிற்பம் செய்கிறவரை கர்த்தர் எப்படியாக திடப்படுத்தினார் என்பதை இன்றைக்கு நாம் சாட்சியாக கேட்போமா? கர்த்தருடைய நாமம் இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே, ஒரு 15 முன்பு நடந்த ஒரு சம்பவம் இது. சபையில யாரும் இல்லை. நான் உள்ளே உட்கார்ந்து கொண்டு என்னுடைய ஆபீஸ் ரூம்ல உட்கார்ந்து நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். திடீரென்று யாரோ வாசலிலே வந்து நின்று, ஐயா யார் என்னை கூப்பிட்டது, யார் என்னை கூப்பிட்டது, அம்மா யாராவது இருக்கீங்களா அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டது. நான் ஜெபத்தை பார்த்து நடிச்சிட்டு வெளியே போய், ஐயா உங்களுக்கு யார் வேணும் அப்படின்னு கேட்டேன். சைக்கிள் ஸ்டாண்டை வெளியே நிறுத்திட்டு ஒருத்தர் உள்ள வந்து அவர் என்னை பார்த்து கேட்டாரு, ஐயா யாரோ என்னை பெயர் சொல்லி கூப்பிட்டாங்க, அதான் யாருன்னு திரும்பி திரும்பி பார்த்தேன் அப்படின்னாரு. ஐயா நான் போய் வெளியே போய் நான் பார்த்து வெளியில தெருவிலையும் யாரும் இல்லை. நான் சொன்னேன், எங்க இருந்தையா சத்தம் வந்தது அப்படின்னு அவர் சொன்னாரு. இல்லையா, இந்த வீட்டுக்குள்ள இருந்துதான், இது என்னையா இது அப்படின்னாரு. மேல சர்ச்சு, கீழே என்னுடைய ரூம், ஆபீஸ் ரூமு, இங்கதான் நான் உட்காந்துருக்கேன், இங்க கூட யாரும் இல்லை, நான் உள்ளதானே இருந்தேன் அப்படின்னு சொன்னேன். இல்லையா, இது உள்ள இருந்துதான், ஏன்னா இந்த பக்கம் நான் இந்த சைக்கிளை தள்ளிக்கிட்டு போகும்போது ஏன் உள்ள இருந்து சத்தம் கொட்டது, என் பேர் சொல்லி கூப்பிட்டாங்க ஐயா அப்படின்னாரு. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஒருவேளை கர்த்தர் இவர் அடைச்சிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வாங்கய்யா அப்படின்னு உள்ள
கூட்டிகிட்டு வந்து அவரை உட்கார வச்சு அவரை பார்த்து கேட்டேன், இன்றைக்கி யார் எங்கே போயிச்சுக்கீங்க அப்படின்னு. ஐயா, நான் வந்து கோயில்களில் சிற்பம் செய்கிறாள் அப்படின்னு சொன்னார். அப்படியான ஒரு பெரிய சந்தோஷம், எங்களுக்கு எல்லாம் ஜெபம் பண்ணுறேன் இல்லைங்களா அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க ஐயா, இப்போ என்ன உங்களுக்கு அப்படி கை கால்லாம் உங்களுக்கு ஆடுது அப்படின்னு சொன்னேன். அது அப்படி தான் ஐயா ஆடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெயர் சொன்னார். எனக்கு மறந்து போனது அந்த கை கால்லாம் ஆட்டத்தை காட்டிட்டு வந்து சொன்னார், ஆனால் உங்களுக்கு ஒரு வேடிக்கை தெரியுமா அப்படின்னார். என்ன சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். நான் போய் அந்த சிலைகளை செய்யத்து உட்காரும்போது எனக்கு இந்த கை கால் நடுக்கமெல்லாம் நின்று போயிடும் அப்படின்னார். அப்புறம் அப்படின்னு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே மறுபடியும் கை கால்லாம் ஆட ஆரம்பிக்கும். ஆனால் இது என்னன்னு எனக்கு தெரியலையா, ஆனால் திரும்ப திரும்ப எனக்கு நல்லா தெரியுதுயா, இது உள்ளேருந்து தான் ஐயா, இந்த வீட்டுக்குள்ளேருந்து தான், அதாவது உங்கள் வீட்டுக்குள்ளேருந்து தான் யாரோ என்ன பேர் செல்லி கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், ஆண்டவர் ஐயா உங்களை கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு. ஆண்டவரா யாரு, ஏசப்பாவா அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஆமாங்க, நான் உங்களை ஒன்று கேட்கலாமா அப்படின்னா. என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கீங்கன்னா, ஐயா எல்லாத்தையும் தோற்று போய் என்னுடைய குடும்பமே நாங்கள் இந்த தொழிலில் தான் இருக்கிறோம், இந்த சிற்பங்கள் செய்கிற தொழிலில் தான் இருக்கிறோம். என்னுடைய எனக்கு 3 ஆண் பிள்ளைகள், அதில் 2 பேர் அவனுங்க வேறு விதமாக செத்து போனானுங்க, ஒருத்தன் கெரோசன் ஊற்றி கொடுத்துக்கிட்டு செத்து போட்டான், என் பரம்பரையே இல்லாத படிச்சு இப்போ நான் ஒருத்தன் தான் மீந்து இருக்கிறேன் அப்படின்னா. சரி, ஏதோ புதுசாக ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்களே, என்னது அது அப்படின்னா. இல்லையா, அந்த சிற்பங்கள் செய்யும்போது எனக்கு வந்து கை கால் நடுக்க இல்லை, அது முடித்த உடனே திரும்ப நடுக்கம் வருது, அது என்ன எனக்கு புரியலையே, அதுதான் எனக்கு தெரியல, குடும்பத்தை வேற தொலைச்சிட்டு நிற்கிறேன்னு அப்படின்னு நான் சொன்னேன். ஐயா கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஒரு சிற்பங்கள்ல இருந்து நீங்க எதையோ ஒரு பக்திக்குரிய காரியத்தை வெளிப்படுத்தணும்னு நீங்க செஞ்சு வைக்கிறீங்க. இப்ப அப்படி நீங்க செய்யும்போது அந்த சிற்பங்களை செய்யும்போது உங்க கை நல்லா இருக்குதுன்றீங்க, அது முடிஞ்ச உடனே மறுபடியும் நடுக்க ஆரம்பிக்குது அப்படின்னா, சிற்பத்தை செய்கிற அந்த உங்க கைக்கு ஒரு நன்றியாக ஒரு பலன் கிடைக்கணும் இல்லையா. அப்போ இவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நமக்கு வந்து ஒருத்தருக்கு ஒரு நல்ல காரியத்தை செஞ்சு அவங்க நமக்கு நன்மை செய்வாங்க இல்லை. அப்போ இந்த சிற்பங்களை நீங்கள் செய்தாலும் கூட அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கை கால் நடுக்க இல்லாமல் அதை செய்யும்போது மட்டும் உங்கள்கிட்ட வேலையை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் பழையபடி உங்களுக்கு பலவீனம் வருதுன்னா நீங்கள் செய்கிறது நல்ல காரியமாக உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு. அவர் என்னை கொஞ்ச நேரம் உற்று பார்த்தா, நீ என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு. இல்லைங்க, நம்ம ஒருத்தருக்கு நன்மை செய்யும் போது அவங்க நமக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு நல்ல நன்மை செய்வாங்க. இப்போ நீங்கள் சிற்பங்கள் செய்யறீங்க, அது என்ன சாமி செய்கிறீங்களோ எனக்கு தெரியாது, சரி. ஆனால் அப்போ நீங்கள் இவ்வளோ ஒரு நல்ல காரியத்தை செய்கிறதா நீங்கள் நினச்சி செய்யும்போது அதற்குண்டான பலனாக உங்கள் சரீரத்துக்கு ஒரு நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம், இந்த நடுக்கமெல்லாம் அதுக்கப்புறம் கட்டாயம் இருக்கவே கூடாது, அதை ஒரு பலனாக அந்த சிற்பம் உங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா. அதுவும் இல்லை, அடுத்தபடியாக உங்கள் குடும்பத்தை எல்லாம் மறிச்சு போயிட்டீங்க அப்படின்னு வர சொல்றீங்கன்னு, அதான் ஏன் எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு தொழிலை, குலத்தொழிலா நாங்க பரம்பரை பரம்பரையா செஞ்சுட்டு வந்தாலும் கூட எனக்கு எனக்கு பெயர் சொல்றதுக்கு ஒரு சந்ததி கூட இல்லாம நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் ஐயா. இதை நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது, என்ன பண்றது அப்படின்னு நான் சொன்னீங்க. பாருங்க, இப்ப பேர் சொல்லி கூப்பிட்டாருன்னு சொன்னீங்க தெரியுமா, அது இயேசு கிறிஸ்து தான். ஆண்டவருக்கு நம்ம பேரெல்லாம் தெரியும், நம்ம வேற எங்கேயும் போய் சிலைங்க முன்னால நின்று நம்ம பேரை சொல்லி சொல்லி பார்த்தாலும் அது நம்ம பேரை ஞாபகம் வச்சுக்காது. ஆனா உங்களை என்னையும் உண்டாக்கின ஆண்டவர் இன்னைக்கு நிச்சயமா சொல்றையா, இயேசுதான் உங்களுக்கு இன்னைக்கு கூப்பிட்டுருக்காரு. ஆண்டவரை நீங்க தேடுங்க, கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பாரு. நான் சொல்லி கொண்டிருக்கும் போதே அவர் என்ன பார்த்து சொன்னாரு, எனக்கு அந்த நடுக்கெல்லாம் நிக்கிறியா அப்படின்னாரு. நான் சொன்னேன், தேவனுடைய வார்த்தையை சாட்சி உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அதனால நீங்க தயவு செய்து இப்ப என்ன பண்றதா இருக்கீங்கன்னு. இல்லையா, சில இடங்கள கொஞ்சம் வேலைகள் இருக்குது, பிழைப்புக்கு நான் செஞ்சு செய்யணும் இல்லையா, நான் வேணா ஒன்னு செய்யட்டுமா, நீங்க சொன்னது என் மனசுல பதிஞ்சிருச்சியா, அதாவது நான் ஒரு நல்ல காரியத்தை செய்யும் போது அந்த நல்ல காரியத்தை பெற்றுக்கொண்ட அந்த சிற்பங்கள், அந்த சிலைகள் என்ன பண்ணணும், எனக்கு உண்மையான சுகத்தை கொடுக்கணும் இல்லையா. அதை செய்கிற வரையில எனக்கு சுகத்தை கொடுத்துட்டு அதை செஞ்சு முடிச்ச உடனே எனக்கு மறுபடியும் கை கால் ஆடுதுன்னா நான் எனக்கு ஒரு பலனே இல்லாம போயிடுச்சு அப்படின்னாரு. நான் அவருக்கு ஜெபம் பண்ணி, நீங்க போங்கய்யா, இப்ப உங்களுக்கு கை கால் நல்லா இருக்க மாதிரி தெரியுது இல்ல, நீங்க போங்க, கர்த்தர் உங்களோட பேசுவார் சொல்லி அனுப்பினேன். ஒரு 2 நாளைக்கு பிற்பாடு வந்து சொன்னார், ஐயா இங்க வந்து ஜெபம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க ஜெபம் பண்ணிங்க பாருங்க, அன்னிலிருந்து இந்த கை கால் நடுக்கெல்லாம் இப்ப இல்ல எனக்கான, ஆனா ஒண்ணு இங்க மேல சர்ச்சா இருக்கு அப்படின்னாரு. ஆமா, இனிமேல நான் இந்த தொழிலெல்லாம் விட்டுட்டு நான் மேல சர்ச்சுக்கு வரலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற வேலையில எங்க ஊர்ல இருந்து சொல்லிட்டாங்க, எல்லா பிள்ளைங்கள்லாம் செத்து போயிட்டாங்க, மனைவியும் செத்து போயிட்டா, எதுக்கு இப்ப அங்க இருக்கிற, நீ பேசாம கிளம்பி நம்ம சொந்த ஊருக்கே வாணி என்ன கூப்பிடுறாங்க, நான் இங்க சர்ச்சுக்கும் வர முடியாம சொந்த ஊருக்கு போறேன், நான் என் ஊர்ல நிச்சயமா சர்ச் இருக்கும் இல்லை அப்படின்னாரு. எல்லா இடங்களிலும் சபைகள் இருக்குங்க, நீங்க போங்க, எங்க போய் நீங்க தேடினாலும் ஏசப்பா ஒரு நல்ல ஆவிக்குரிய சபை, பெந்தகோஸ்தே சபையாயா அப்படின்னாரு. ஆமா, அந்த மாதிரி சபை, ஒரு நல்ல சபையை பார்த்து போய் அங்க ஆண்டவரே இனி உமக்காக நான் காரியம் செய்கிறேன், எனக்கு வேண்டிய சுகத்தை தாங்க, இப்ப கொடுத்த சுகம் எனக்கு நிரந்தரமா இருக்கட்டும் அப்படின்னு நீங்க கேட்டு பாருங்க. கர்த்தர்
எனக்கு சுகத்தை கொடுப்பார்னு சொல்லி அந்த நாளிலே திடப்படுத்தி அவரை அனுப்ப கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். எனக்கு அருமையார்களே, உலகத்தில் எத்தனையோ காரியங்களுக்கு நம்ம மற்றவங்களை திடப்படுத்துகிறோம், ஆனால் அந்த திடனெல்லாம் முக்கியம் கிடையாது. கர்த்தருக்குள் ஒருத்தரை இழைப்படைந்தவர்களை, அதாவது கர்த்தரை தேட முடியாமல் எதையோ தேடி இழைப்படைந்தவர்களை கர்த்தருக்குள் திடப்படுத்துவதற்காக தான் கர்த்தர் நமக்கு நல்ல கல்விமானி நாவை கொடுக்கிறார். நாம் செயல்படலாமா? செபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, காலை தோறும் நாங்கள் எழும்பும்போது அன்றைக்கு சந்திக்கக்கூடிய இழைப்படைந்த ஜனங்களுக்கு, உமை தேடாமல் கர்த்தாவை எதையோ தேடி அலைந்த ஜனங்களுக்கு திடப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை எங்கள் நாவிலே நீர் வைக்கும்படியாய் செபிக்கிறோம். தொடர்ந்து உமக்காய் ஓட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹலேலூயா, ஹலேலூயா, ஹலேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாளைய தினத்திலே ஆறாந்த நிலையை நாம் பங்கு பெறுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. God bless you. Thank you.